வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட சுத்தமான தேங்காய் நல்லெண்ணெய் தேன் எல்லாமே கிடைக்குது. எல்லாமே நம்ம 100% வீட்டிலேயே செய்யக்கூடிய ஆர்கானிக்கான பொருட்கள் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கவுசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், 100 டேஸ் லைவ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி 46 ஆகிடுச்சு. 46 அன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நேற்று பார்த்திங்கன்னா 77.300 இருந்தேன், இன்றைக்கி வந்து 77.250 இருக்கேன். வெயிட் லாஸ் வந்து பெருசாக ஆகலை, நம்ம ஒரே ஒரு நாள் நைட்டு டின்னர் எடுத்தோம், ஸோ அவ்வளோதான். அதுக்கு இப்படி வெயிட் குறையவே மாட்டேங்குது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு எப்படி குறையுது அப்படின்ட்டு. வெயிட்டு செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு லிட்டர் வாட்டர் எடுத்திருந்தேன். வாட்டர் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா தான் ஒரு சின்ன கப்பு டீ இனிப்பு இல்லாமல் எடுத்திருந்தேன். டீயில் வந்து இனிப்பு இல்லாமல் சுத்தமாக எந்த விதத்துலையும் இனிப்பு நான் ஆட் பண்ண மாட்டேன். ரெண்டு வேளை எடுத்துப்பேன், காலையில் ஒரு சின்ன கப்பு, நைட்டு டின்னருக்கு ஒரு கப்பு, அந்த மாதிரி எடுத்துப்பேன். அப்புறமா காலையில் வந்து ஒரு முட்டை கிரேவி தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன் என்னோடய காலை உணவுக்காக. கடை அடுப்பில் வச்சு தேங்காய் சேர்த்து கடுக்கு கருவேப்பிலை தாளிச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிறதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி கூட வந்து நம்ம இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை மூடி போட்டு ஆவியில் நல்லா வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா கரம் மசாலா, மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இவ்வளவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் கொஞ்சம் போனதுக்கப்புறமா ஒரு அரை கப்பளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டாக கொதிக்கிறப்போ வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கிறேன். எனக்கு முட்டை தனியாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி கிரேவி கூட வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லா பிடிக்கும். நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்காமல் செய்கிறனால பெருசாக கலோரியும் இருக்காது இதில். இது கம்ப்ளீட்டாக ஒரு லோ கார்பு காலை உணவு, அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி என்னோடய காலை உணவு. நான் அதில் ஒரு 2 முட்டை எடுத்திருந்தேன், அதாவது 4 பீஸ் வர மாதிரி எடுத்திருந்தேன். லஞ்சுக்கு 2 பொடி தோசையும் கூட வந்து அவரைக்காய் பொரியல் வச்சுருந்தேன் வெஜிடபிளுக்காக. இன்றைக்கி ஒரு வெஜிடபிள் எடுக்கணும் இல்லையா, அதுக்கு அந்த அவரைக்காய் பொரியல் ஒரு கப் எடுத்துகிட்டு கூட வந்து உருளைக்கிழங்கு கிரேவி வச்சுருந்தேன். எனக்கு கிழங்கு சாப்பிட்டாலே வெயிட் லாஸ் ஆகாது, வேறு எந்த கிரேவியும் இல்லை, அதனால் இதை எடுத்திருந்தேன். நான் முட்டை கிரேவி காலையிலேயே தீச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா டின்னருக்காக காலிஃப்ளவரில் தான் இன்றைக்கி ஒரு ரெசிபி செஞ்சுருக்கேன். ரெசிபி ஆல்ரெடி நிறைய முறை ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான சொல்ல வேண்டியது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டின்னருக்கு காலிஃப்ளவர் எடுக்கலாம். காலிஃப்ளவர் எவ்வளோ வேணால் எடுக்கலாங்க. நம்ம எவ்வளோ வேணால் அப்படின்னா நம்ம அவ்வளோ இதெல்லாம் சாப்பிட மாட்டோம், ஒரு அளவுக்கு மேலே கண்டிப்பாக நம்மளால் சாப்பிட முடியாது. அப்படி எந்த அளவு உங்களால் சாப்பிட முடியுதோ அந்த அளவு நீங்கள் காலிஃப்ளவர் எடுக்கலாம். உங்களோட டயட்டில் லோ கலோரி லோ கார்பு, நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும், நல்லாவே பசி அடங்கும், நல்லாவே கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணும், உங்களோட மெட்டாபாலிக்கை இன்க்ரீஸ் பண்ண உதவும். ஸோ எல்லா விதத்திலையும் இது ஒரு முழுமையான உணவு அப்படின்னு சொல்லலாம். என்னோடய டயட்டில் நான் ஸ்டார்டிங்கில் ஒரு 27 கிலோ குறைக்கிற வரைக்கும் அந்த 3 மாதம் பார்த்திங்கன்னா டெய்லி காலிஃப்ளவர் இருக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் எடுத்துப்பேன். காலிஃப்ளவர் கூட முட்டை போட்டு முட்டை பொரியல் மாதிரி, லஞ்சுக்கு காலிஃப்ளவர் மட்டும் சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லாவே வெயிட் லாஸ் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் வந்து 6000க்கு மேலே ஸ்டெப் வாக்கிங் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். வாக்கிங் வந்து நான் வெளியே பண்ணலை. கேட்டிருந்தாங்க நிறைய பேர் வாக்கிங் எங்கே பண்ணுறீங்க அப்படின்னு. வீடை சுற்றி பண்ணுறது, வீட்டுக்குள்ளே பண்ணுறது, மொட்டை மாடியில் பண்ணுறது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாக்கிங்கு 6000க்கு மேலே ஃபினிஷ் பண்ணுவேன். மூட்டி வலி இருக்கனால மொட்டை மாடி வாக்கிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறதுனா. அதுக்கப்புறமா இன்றைக்கி நம்மளோட அந்த 4 சேலஞ்சையும் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். தண்ணி கரெக்டாக எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் கரெக்டாக பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து டின்னர் கரெக்ட் டைமுக்கு எடுத்திருந்தேன். ஸோ எல்லா விஷயமும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தேன். நாளைக்கு சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.